ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் ப்ளஸ் ஷார்ட் டேர்ம்க்கான ஒரு ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் லாங் டேர்ம் கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுலேயுமே வந்து நல்ல ரிசல்ட், நல்ல பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டும் நமக்கு ஒரு ஷேருக்கு 400 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 20 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது என்ன ஷேர், இதில் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வந்து எப்படி இருக்குது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம ஒரு கம்பெனியை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக வந்து ஒரு 6-7 பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாவே அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து நம்ம முதலீடு வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பக்கமான பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. என்ன கம்பெனி வந்து கேட்டிங்க அப்படின்னா ஜிந்தால்ஸா. இவங்களுடைய ஒர்க் என்னென்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அயன் ஸ்டீல் பைப்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி சப்ளை பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். 2 குவார்டர் ரிசல்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் இருக்குது. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை விட இது இன்க்ரீஸ் தான் வந்தா இருக்குது, அது ஈக்குவல் கூட கிடையாது, அதை விட அதிகமாக தான் வந்து போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ராஃபிட்டுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் லாஸ்ட் 2 இயராக வந்து இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. கூடவே வந்து புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஒரு ஷேருக்கு வந்து இதுதான் வந்து புக் வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புக் வேல்யூமே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் 5வது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து அந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹோல்டிங்கில் வந்து வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு சில கம்பெனி வந்து 60% வந்து வச்சிருப்பாங்க, ஒரு சில கம்பெனி 55% வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி வச்சிருக்கிற கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையாமல் வந்து அப்படி கான்ஸ்டண்ட்டாக வந்து கொண்டுட்டு வரணும். ஒருவேளை 1 இயருக்கு 1 இயர் வந்து அப்படி குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கடன் இருக்குது, அந்த கடனுக்காக வந்து அந்த ஷேர்ஸில் பாதியை வந்து அவங்க பிளட்ஜ் பண்ணுறாங்க, அதாவது அடமானம் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பொறுத்த வரைக்கும் பிளட்ஜில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக வந்து கொண்டுட்டு வராங்க, அதுவும் லாஸ்ட்டு 3 இயராக வந்து அப்படியே வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டுமே வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் தான். இதெல்லாம் இல்லாமல் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு சின்ன டேட்டா வந்து பார்த்துடலாம். இந்த கம்பெனி 2022 டிசம்பர் ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமான நெட் செல்ஸை வந்து இந்த 2023 டிசம்பரில் வந்து பண்ணியிருக்காங்க. 5.36% வந்து அதிகம், சரிங்களா, 2022 கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் இல்லாமல் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2022க்கும் 2023க்கும் 70.35% வந்து அதிகம். இதெல்லாம் இல்லாமல் இந்த எபிட்டன்னு சொல்லக்கூடியதுமே வந்து நல்ல பாசிட்டிவ், 48.7% வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் அது வந்து பார்த்தீங்கன்னா 2022 8.36 ரூபாய், ஆனால் 2023 பார்த்தீங்க அப்படின்னா 14.23 ரூபாய். இப்போ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6வது இன்னொரு பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம எடுக்கும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும். இந்த கம்பெனி டிவிடெண்ட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி தான். டெக்னிக்கல் வைஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஸ்டார்டிங்கில் வந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. நான் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா below 100 ரூபீஸ்க்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அந்த 1 இயர் முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 537 ரூபா அப்படிங்கிற ஹையை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஓவராலாக எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. இந்த 200 டேஸ் உடைய மூவிங் அவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை வந்து காட்டியிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் நமக்கு 20+50 இந்த 2 மூவிங் அவரேஜுமே வந்து நல்ல பிரேக் அவுட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அடுத்த ஸ்விங்லேருந்து நல்ல மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து நல்லா ஏறிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 22 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதெல்லாம் இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 இயரில் மட்டும் ஒரு ஷேருக்கு வந்து 400 ரூபீஸ் வந்து ரிட்டர்ன் வந்து காட்டியிருக்காங்க, சரிங்களா. டெக்னிக்கல் வைஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்கு. அடுத்து எதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய டிவிடெண்ட்டை பற்றி வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பாருங்கள், 2019லேருந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பாருங்கள் 2 ரூபா அப்படின்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. ஆனால் 2023 நமக்கு ஒரு ஷேருக்கு வந்து 3 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நல்ல ஒரு கம்பெனி தான். இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்னிங் பர் ஷேர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம்.
ஏர்னிங் ஃபர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 2021 ₹10, ஆனால் 2023 வந்து பார்த்தீங்கன்னா ₹19.91 வந்து போயிருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டையும் வந்து பார்த்துடலாம். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஏறுதோ இல்லையோ அது நமக்கு வந்து முக்கியம் கிடையாது, பட் மைனஸில் வந்து போகக்கூடாது. அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2021, 2022, 2023 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறி தான் வந்திருக்கு இந்த கம்பெனி. இதெல்லாம் இல்லாமல் ஓகேங்களா, நம்ம என்ன சொன்னால் அப்ரமோட்டாஸ் ஹோல்டிங். இது வந்து பாருங்கள், இந்தோடைய கேண்டில் வந்து பாருங்கள், இந்த கேண்டலில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வந்திருக்கு. அது லாஸ்ட் 3 இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பர்சன்டேஜ் கூட வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஆகலாம். 63.26% வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து அப்படியே ஹோல்டிங்கில் வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா டிஐன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறாங்களா, இதை தான் டிஐன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பாருங்கள் அப்படியே ஏணிப்படி கட்டு மாதிரி வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்களோ வந்து குறைக்கே கிடையாது. சரிங்களா, அப்போ இந்த கம்பெனி இன்னும் க்ரோத் ஆக போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஃபினான்சியல் செக்டர்ஸ்க்குலாம் வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க நிறையா வந்து அனலைஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பாருங்கள் நமக்கு 2023 செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது 2023 டிசம்பரில் வந்து பாருங்கள் 2.27% வந்து மாற்றிட்டாங்க, அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் ரேசியோ குயிக் ரேசியோ இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா அதாவது கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப மோசமான கம்பெனி இதெல்லாம் வந்து கிடையாது. கடனே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அது நல்ல கம்பெனி வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு தொழில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் வந்து பண்ணியாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் வந்து எல்லா கம்பெனியுமே வந்து தள்ளப்படுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கரண்ட் ரேசியோ குயிக் ரேசியோ ரெண்டுமே அந்த கம்பெனிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படின்னா இந்த குறுகிய காலத்துக்குன்னு அவங்க வந்து கொஞ்சம் பணத்தேவை வந்து தேவைப்படும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஒர்க்கை வந்து கொண்டு போகிறதுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் வந்து தேவைப்படும். இந்த வயசு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட நெகட்டிவாக இருக்குது. இது மட்டும்தான், மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் லோவில் வந்து நல்லா ரெக்கவர் பண்ணி மேலே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கம்பெனி தான். பட் சில பேர் வந்து நினைப்பாங்க ஆல்ரெடி லாஸ்ட் 1 இயர்லேயே வந்து நமக்கு 400 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகுமா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. நீங்கள் நல்லா சார்ட்லாம் வந்து எடுத்து பாருங்கள், எத்தனையோ கம்பெனி வந்து 1000 ரூபாய்க்கு மேலேயும் 5000 ரூபாய்க்கு மேலேயும் 10000 ரூபாய்க்கு மேலேயும் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 இயராக நல்லா பாசிட்டிவாக இருக்காங்களா, இப்போ அடுத்தடுத்த குவார்ட்டரும் நல்லா பாசிட்டிவாக வந்து போகுது அப்படின்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் வந்து போயிட்டுருக்குமோ ஒழிஞ்சு குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இப்போயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு தருணம் தான். ஏன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை இன்றைக்கி இந்த ட்ரேடிங் செக்ஷன்லேயே வந்து ரீச் பண்ணிச்சு. ஒருவேளை நமக்கு இந்த ஹையர் வீக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நமக்கு க்ளோசிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஏரியாவாக வந்து 475 பார்த்தீங்களா, இதை நான் சொல்கிறது ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து இந்த ஏரியாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்களா இந்த 540 ரூபா இதை பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னாலுமே இன்னும் மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய டார்கெட்டாக வந்து 580 ரூபாய் வரைக்குமே வந்து கொண்டு போய்க்கலாம். சரிங்களா, இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுடைய வியூவில் வந்து அனலைஸ் வந்து பண்ணுங்கள், நிறைய டூல்ஸை வந்து பயன்படுத்தி வந்து பாருங்கள். சரிங்களா, அந்த வயசை வந்து பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னே சொன்னேன் காலையில் மார்னிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் வந்து பண்ணினேன், இந்த ஷேர் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு. இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 ரூபா வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, யார் யார் வந்து இதை வந்து பயன்படுத்தி ரிட்டர்ன் வந்து எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.